ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் ஹோம்மேட் குழம்பு மசாலா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சுக்கு எடுத்திருக்கேன், விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன், சீரகம், கடுகு, மிளகு, வெந்தயம், அரிசி எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு எடுத்திருக்கேன், குண்டு மிளகாவத்தல் எடுத்திருக்கேன், தனியா எடுத்திருக்கேன். இப்போ அளவு சொல்லிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு, வடைச்சட்டி சூடானதும் 100 கிராம் தோரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். போட்டு செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. குழம்பு மசாலாவுக்கு வெயிலில் சூடானால் எவ்வளோ சூடாக இருக்குமோ அந்த அளவு சூடு போதும் பருப்புக்கு. அடுத்து மிளகு 50, வெந்தயம் 50, கடுகு சீரகம் 50 போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எதுவுமே ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. குழம்புக்கு நல்ல மணமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அடுத்து நாம் கொஞ்சம் அரிசி சேர்த்துக்க போகிறோம். அரிசி வந்து ஆப்ஷனல் தான். குழம்பு திக்னஸ்க்காக ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்து சுக்கு ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். உடச்சி போட்டுக்கோங்க. சுக்கு நல்ல வாசம் கொடுக்கும் குழம்புக்கு. அடுத்து மஞ்சள், விரலி மஞ்சள் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் சூடானா போதும். கடுகு இப்போ பொரியற சத்தம் கேட்குது. கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக தேவைப்பட்டால் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், வாசனை கொடுக்கும் குழம்புக்கு. அந்த சூட்டிலேயே நல்லா கருவேப்பிலை காஞ்சிரும். ஓகே, நல்லா இப்போ பொரியற சத்தம் கேட்குது கடுகு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். வாங்க இப்போ மிளகா தனியாக எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ குண்டு மிளகாய்க்கு நாம் 1 கிலோ தனியாக சேர்க்க போகிறோம். இது ரெண்டுமே எங்கள் ஊரில் விளைஞ்சது. தனியாகவும் மிளகாவும் எங்கள் ஊரில் விளைஞ்சது. 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இங்கே கடையில் வாங்கினாலும் இதே அளவையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து இதில் நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாம் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் இதில் சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த குழம்பு தூளை வந்து எல்லா வகை குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.